ஏன் அந்த பீட்டே வேற லெவல்ல இருக்குதுடா. தோ இந்த பூஜை இதே போட்டு வச்சிரு அதிசயமா. பீட்டே வேற லெவல். அப்ப அடுத்து பிப்ரவரி 14 தளபதி வீட்ல இருந்து அந்த மாதிரி மீட்டிங் பண்ற மாதிரி. தல இருந்து தல இந்த கெட்டப்ல வருவாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் கண்டிப்பா அப்படி இல்ல வரணும். சூர்யா அப்படிதான் கண்டினியூ ஆகும். சிவகார்த்திகேயன் ஒரு காமெடி பாத்தியா, யார் அது மூணாவது ஆளு? அதான் மூணாவது ஆளு சொல்லாதீங்க ப்ரோ. இந்த ப்ரோமோ விட்டதுலயே 9 நிமிஷத்துல அன்றைக்கே வச்சுக்கிறேன் அங்க யூடியூப்ல. சம சிரிப்படா, இவங்க பேசுறதே சம சிரிப்பா இருக்குறாப்பா. சார் நீங்க பண்ணா போன் எடுக்க மாட்டாரா? அது இல்ல அது அதிர காமெடினா தெரியுமா, அராபி கேள்விப்பட்டிருக்க, குத்து கேள்விப்பட்டிருக்க, அது என்ன அராபி குத்து? எனக்கு எல்லாம் சிவகார்த்திகேயன் போன் பண்ணி வர வச்சாங்க பாரு. எப்படி போட்ட எப்படி இப்ப சொன்னாலும் ஒரே மாதிரி பாட்டு எழுதுற ஒரே ஆளு நம்ம ஆளு மாட்டேன். நான் ஒரு ஆளை கூட்டு வரேன் பாரு. எப்படி நீ அவ எழுதுற பாட்டு தான் உனக்கு நீ பண்ற பாட்டு? ஆமா அதுதான் அரபிக்கே. எனக்கு பாத்ரூம்ல கத்திக்கிட்டு இருக்கிறது. இன்னைக்கு விட்டுருக்காங்க. அது காரணம் ஏன்னா 65 நாள் இருக்கு போட்டாங்கல்ல, இருக்கலாம் அப்படியே இருக்கலாம். ரெண்டு கண்ணு என்னது மேல வாடா வந்து பேசுற, ஏன் சைலண்டா இருக்கீலயேவா? மேல வா பிரதீப். சொல்லு சொல்லுறேன் பரணி எல்லாம் மேல வாங்க. நீங்க அன்றே கவிதாவ பிரதீப், நான் அன்றே சொன்னாரே ப்ரோ இந்த பாட்டு விஷுவல் செம்ம கிராண்டா இருக்கு. நான் சொன்னா என்ன வருது வந்துச்சு செம்ம கிராண்டா இருக்கு. அந்த பீட்டே செஞ்சது பா. டேய் என் வீட்டுக்கு என்னடா இதுவே வரல ப்ரோ. இது உண்மை வரல டேய். செட் கிராண்டான செட் தான் ப்ரோ அந்த பாட்டோட செட். ம் கோல்டிங் கிராண்ட் மேனர்ல இருக்கும் போல கோல்டன் பில்டிங் மாதிரி ஏதாவது சொன்னாச்சு அந்த மாதிரி.
ஹலோ இதோ இந்த இந்த பா இந்த பாட்டோட ஷூட் டிவி பிளாக் தலைபடி நந்து வர அந்த ஃப்ரேம் எத்தனை பேர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டுக்கறாங்க பட் ஃபுல்லா தான் நீ ட்விட்டர்ல ஃபுல்லா அதான் ஓடும் பாரு இன்னைக்கு எல்லாமே அதான் ஓடும் ஒரு நிமிஷம் இரு ட்விட்டர்ல வச்சு சாரி அந்த யூடியூப்ல போய் பார்த்துட்டு வரேன் இப்ப ரெக்கார்டு வருது கரெக்டா 25 ஒண்ணு பாரு 30 ஒண்ணு பாரு அந்த பேக்ரவுண்ட் சாங் நல்லா இருக்குல்ல பிரதீப் ப்ரோ பேக்ரவுண்ட்ல மியூசிக் வரல சூப்பரா இருக்கு பிரதீப் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இருக்கு சும்மாவே ஒரு குரூப் அதுக்கு ப்ரொமோஷன் வீடியோ வந்து இதுல 6 நிமிஷத்துக்கு வேற விட்டுருக்கானுங்க என்ன ஆவாதுங்க உங்க எனக்கே தெரியாம ஏய் கிக் ஆயிடு கிக் லிபினே வந்துட்டியா ஹலோ கேக்குதா ஹலோ கேக்குதா கேக்குது லிபின் கேக்குது லிபின் உனக்கு கேக்குது எப்படி இருக்கப்பா ஹம்ஸ் நல்லா இருக்க நீ எப்படி இருக்க சூப்பரா இருக்கும்பா என்ன லிபினே வந்திருக்கு பி சிங்கிள் ஃப்ரம் 14th ஆமா ஆமா ஹம்ஸ் நான் சத்தியமா இவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல நீ வேற மாம்ச பேசுறது ஒண்ணும் புரியாது என்னன்னா இப்ப வந்து நான் வந்து அந்த ரிசப்ஷன்ல உட்கார்ந்தாங்க சரியா ஒன்று கேட்கணும்னாலே நம்ம கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம இங்கிலீஷில் அதை கன்வெர்ட் பண்ணி அந்த 1 மில்லியன் தொட போகுது ப்ரோ அதுக்குள்ள ரஷ்யன் லாங்குவேஜ் கரெக்ட் பண்ணுறதுக்கு லாங்குவேஜ் எல்லாம் தேவையில்லடா அவளுங்க ரெண்டு தவாம்சம் கரெக்ட் பண்ண அவ போறா கூட 4 பேர் போறானுங்க ஏன் 5வது போக வேண்டியது தானே ரவுண்ட் பண்ண வேண்டியது -25 degrees Celsiusல அவாட் லிப்லா கடிச்சிட்டு நிக்கிறான் தெருவோரத்துல காண்டாகுது நமக்கு பார்த்தா என்ன பண்ண பாஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு சரி பாய் பா நான் கிளம்புறேன் சும்மா பாத்துக்கோ டேய் இருடா 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 ருத்ரேஷ் எங்கடா போற இருடா ஃபர்ஸ்ட் சிங்கிள் பத்தி நீ ஏதாவது சொல்லிட்டு போடா ஆ சூப்பரா இருந்துச்சு சிங்கிள் இல்ல சிங்கிள் அனௌன்ஸ்மென்ட் சிங்கிள் 14th வரும் எப்படி இருக்கு பார்த்தேன் அதுக்கு தான் டக்குனு போய் குளிச்சிட்டு வந்து உட்கார்ந்தேன் வந்த உடனே டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணி ஸ்டேட்டஸ் ஆமா லாஸ்ட் தலைபதி நடந்து வர மாதிரி இருக்கா என்ன ப்ரோ ஆனா தலைபதி வாய்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ப்ரோ லாஸ்ட்ல தலைபதி ப்ரோ லாஸ்ட்ல தலைபதி நடந்து வர மாதிரி இருக்கா என்ன ஆமா நடந்து வர மாதிரி இருந்து யோ அலெக்ஸ் தலைபதி போட்டோ தலைபதி கார்ட்ல கட்டிட்டு இருக்கேன் ரோட்ல டென்ஷன் ஆயிச்சு எனக்கு சக்தி சக்தி பொறுமையா பேசுறா சொல்லலாம் பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரோ அடுத்த ஜேசன் ஆயிடுவான் போல ப்ரோ இவன் சொல் பேசுறா சரி நான் அப்புறம் யோ லைக் போட்டீங்களா லைக் போட்டீங்களா லைக் கேக்குது தலைமை சொன்னது அந்த நாளைக்கு பாட் எடுத்துட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்து இவனை நம்பணுமா அப்படின்னா இவன் நான் அப்புறமா வரேன் சென்னையில எங்கயாவது ரேட்டு கம்மியா கிடைக்குமா தெரியலையே ப்ரோ நான் வேலூர் தெரியல சென்னை பிரதீப் ப்ரோ கேளுங்க என்ன
இல்ல இல்ல இந்த பிரச்சாரத்தப்ப போர்டு புடிச்சிட்டு போவாங்கல்ல ஓட்டு கேக்குறக்காண்டி ஒரு போர்டு. ஆமா அது ரேட்டு கம்மியில சும்மா ஒரு 30 ரூபாய்க்கு ஒரு ஒரு அட்டை வந்து 30 ரூபாய்க்கு மொத்தமா ஒரு 50 வேணும் அந்த மாதிரி ஏதாவது இடம் இருக்காது முன்னாடி பண்ணையாக. புரியல நீ கேக்குறது போர்டு பிடிக்கணும்னா ஆள் வேணும்ன்றியா இல்ல போர்டு வேணும்ன்றியா? ஆள் வேணும் சொல்லல, இப்ப நம்மளுக்கு இந்த சின்ன குடுத்துட்டாங்கன்னா அந்த சின்னத்தை ஒரு போர்டுல வச்சுட்டு அவங்க ரெடி பண்ணி கையில ஒரு ஸ்டிக் மாதிரி கொண்டு போவாங்கல்ல, எப்படி அந்த பிளாஸ்டிக் மாதிரி ரெடி பண்ணி. நான் அனுப்பிச்சு விடுறேன் கிஷோர் பாவுக்கு தனியா டிஎம் பண்றேன். நான் அந்த போன் வந்துட்டு இருக்கு, நான் அப்புறமா வரேன். தளபதி தெரியாது போட்டிருக்காங்க. அப்ப கண்டிப்பா ஏப்ரல் 14 படம் வந்துடும். தளபதி வாய்ஸே வரல உள்ளதுப்பா வர மாதிரி ஒண்ணும் பயங்கர எல்லா பக்கமும் அடுத்து வரோம் அடுத்து வரோம்னு நினைக்கிறேன் நான். ஒண்ணுமே புரியல இங்கதான் ஏய் தங்கம் கூவ ஆரம்பிச்சுட்டான்டா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு அவன் தான் ஆர்மியை கலச்சிட்டு வந்தாலும் சங்கர் சங்கர் ப்ரோ வந்திருக்காரு ப்ரோ ஸ்பீக்கர் கூட அலெக்ஸ் தளபதி. ப்ரோ நான் கோவஸ்ட்ல தான் இருக்கானா எனக்கே கோவஸ்ட் காட்ட வருது கோவஸ்ட்ல இருக்கேன். அப்ப இவரே இருக்கிற மாதிரி கீழ இருக்காரு சங்கர் அவர் இருக்காரு பாரு அவர்கிட்ட ஸ்பீக்கர் சூர்யா மேல போட்டுக்கிறேன் பாரு பழைய ஐடியில வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் முன்னாடியே போட்டேன் 3 மாசம் முன்னாடி இது நீ போட்டுக்கிறேன் பாரு இது கண்ட கலிசடலாம் எப்படி கதற போது மொத்தம் ப்ரோமோக்கே கதறனுங்க ஏற்கனவே கத்தி எழு கதறி எனக்கு ப்ரோமோ இன்ன மாதிரி ரீச்சடா யாருமே எதிர்பார்க்காத ரீச்சடா அவ்வளவுலாம் இந்த ப்ரோமோவே மத்த ஹீரோஸோட சிங்கிளோட ரீத்தோட பயங்கரமா இருக்கு சிங்கிள்ஸ் இறங்கினதோட சத்தியமா இல்ல இது சிங்கிள் மாதிரிதான் ரொம்ப ஐப்பு அதெல்லாம் பார்க்கும் போது நல்லா இருந்தது காமெடியா இருந்தது லாஸ்ட் அந்த பீட் வேற லெவல்ல இருக்கு இன்னும் மண்டையில ஓடிட்டே இருக்கு அந்த பீட் அப்படியே அண்ணா பிரதீப் அண்ணா அவனை பெரிய கும்பிடுன்னு சொன்ன மாதிரி நடந்துருச்சு அது என்ன அதை மத்திய கூட தெரியல ஆனா செம்மையா இருக்கு சந்திரு நேத்து எவ்வளவு சொன்ன சந்திரு ஆ சொல்லு நம்ம பாகிஸ்தான் குத்து போடுவோம் அப்படின்னு அரேபிய குத்துனா இவர் பாகிஸ்தான் குத்தி பாகிஸ்தான் யாரையாது கொஞ்சம் தளபதி வந்துருக்கலாம்ண்ணா
அவனுக்கு சரி கதறிட்டு இருப்பானுங்க பன்னெண்டு யார பத்து பன்னெண்டு கலாய்கிறான். ஆனா அந்த ரெஸ்பெக்ட் இருக்கு அந்த விஜய் சார்ட்ட பேசும்போது அந்த அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா அந்த பேசும்போது எஸ்கே பக்கத்துல நிக்கும் போது அதான் அது இருக்கும் அது இல்லனா என்ன நடக்கும் அவருக்கே தெரியும். அதான் 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 மாம்ஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த டான்ஸ் ஸ்டெப் எல்லாம் வேற மாதிரி இருக்க போகுது. தெலுங்கு மாஸ்டர் தானே ரவுடி புட்ட பொம்மை ரவுடி பேபியும் அவர்தான் அந்த கம்பெனி ரவுடி பேபி பிரபுதேவாடா இந்த இந்த முட்டை பொம்மை ஒரு நிமிஷம் இந்த முட்டை பொம்மை பாட்டு இதெல்லாம் போட்டோம் ஆனால இல்ல ரவுடி பேபி வந்து ரெண்டு பேரும் கோரியோகிராஃபர் பிரபுதேவாவும் ஜானி மாஸ்டர் ரெண்டு பேருமே ஏய் அடுத்த வீடியோல எஸ்கேமோ விஜய் வரமே வருமாடா எல்லாருமே இருப்பாங்கடா நெல்சன் எஸ்கே இல்ல அந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு ஓ இல்ல ஒரு கட்டி பிடிக்கிற மாதிரி வந்துச்சுல நெல்சன் கூட அந்த அந்த பேக்ரவுண்ட் டீம் மாதிரி இருக்கு. ஏய் ஆமாண்டா ஆமா ஆமா பிரதீப் ப்ரோ கோஸ் இன்ஸ்டாகிராம் ஃபுல்லா வைரலா போயிட்டு இருக்கு. ஏய் என்னடா டேய் என்கிட்ட ரீச் ஆகலடா போயிடும் தள்ளும்போதே அது இல்லாம இந்த காத்து வாக்குல ரெண்டு காதல் இந்த லவ் தீம் சாங் எல்லாம் வெளியில தள்ளிட்டானுங்க ஊருக்கு முன்ன தள்ளிட்டானுங்க அதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு நிறுத்திக்கு சொருவு போறாங்க கரெக்டான இது ப்ரோ.